பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இது ஒரு விசேஷமான நாள், இல்லை வருஷத்தின் கடைசி நாள். வருஷத்தின் முதல் நாளை காண செய்த தேவன் இந்த கடைசி நாளை காண செய்திருப்பது அவருடைய கிருபை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஆண்டு முழுவதும் திரும்பி பாருங்க, ஆண்டவர் நம்மை எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் என்பது நமக்கு தெரியும். அதற்காக நன்றியோடு அவரை துதிக்க வேண்டும். நான் நின்று பேசுகிற இந்த இடம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய வட பகுதி, பார்டர், தேசத்தினுடைய எல்லை. இதனுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சிரியா தேசத்தினுடைய எல்லை. இங்கிருந்து பார்க்க தெளிவாக தெரிகிறது பாருங்க, அதுதான் சிரியா தேசம். அந்த தேசத்தினுடைய எல்லையில நிற்கிறோம். இது கோலன் ஹைட்ஸ் என்று சொல்லுவார்கள். இந்த பகுதி முழுவதும் ரொம்ப உயரமான இடம், சில்லுன்னு குளிராக இருக்கிறது. 67 யுத்தத்தில் இந்த பகுதியெல்லாம் இஸ்ரவேல் தேசத்தால் தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டாங்க. இந்த இடத்துல தான் சத்துருக்கள் மீது தேவன் மிகப்பெரிய வெற்றியை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த ஒரு இடம் இந்த கோலன் ஹைட்ஸ். அந்த இடத்திலிருந்து உங்களோட நான் பேசுகிறேன். தேவன் இந்த இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி கொண்டு வந்து இந்த தேசத்தை கொடுத்தார். அவங்க உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனாலும் 1948 மறுபடியும் இந்த தேசம் உருவானது. சுத்தில சத்துருக்கள், எத்தனை விதமான யுத்தங்கள், பயப்படுத்துகிற காரியங்கள் வந்த போதிலும் ஆண்டவர் அவளை பாதுகாத்து அற்புதமாய் தாங்கி நடத்தினார். அதனால இந்த தேசம் இன்றைக்கு வரைக்கும் என் உலகம் முழுவதும் ஆச்சரியப்படும்படிக்கு இந்த தேசம் சாட்சியாய் நிற்கிறது. இந்த இடத்துல தேவன் அவளுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு இடம்தான் இந்த இடம். அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் யோசித்து பாருங்க. எத்தனையோ யுத்தங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அதுக்கு மத்தியில கர்த்தர் ஜெயம் கொண்டதை தாங்கி நடத்தி வந்திருக்கிறார். எப்படி நடத்தி வந்தார்? உபாகமம் 1:31 சொல்லுகிறாரு, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பதை போல இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஒரு தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை துதிக்க வேண்டும். தாய் தானங்க சுமக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாயார் சுமப்பது வேறு, தகப்பனுடைய சுமை வேறு. சின்ன கை குழந்தையா இருக்கும்போது தாயார் சுமப்பாங்க, மடியில வைத்துக் கொள்ளுவாங்க, மார்போடு வைத்துக் கொள்ளுவாங்க, அப்ப இடுப்பில் வைத்துக் கொள்ளுவாங்க. தகப்பன் எப்படி சுமப்பார் தெரியுமா? நம்ம வந்து இந்தியாவில் கிராமங்களில் பெரிய திருவிழாக்கள் நடக்கும்போது பெருங்கூட்டம் வர இடத்துல பாருங்க, சில பிள்ளைகள் தகப்பனுடைய தோளில் உட்கார்ந்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் இந்தியாவில் நம்ம கிராமப்புறத்துல தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த அமெரிக்காவுக்கு ஒரு சமயம் போயிருந்த போது நியூயார்க் பட்டணத்தில் ஒரு சமய கடை தெருவில் போகும்போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோல் மேலே தூக்கி வைத்து கொண்டு எல்லா இடத்தையும் காண்பித்து கொண்டே வந்ததை பார்த்தேன். கூட்ட நெரிசல்ல குழந்தை சிக்க கொள்ளாதபடி பாதுகாப்பா தன் தோளின் மேலே இருக்கட்டும் என்று பாதுகாப்பாய் வைத்து கொண்டு வருவதை நான் பார்த்தேன். 1-2 இடத்துல பல இடத்திலே பார்த்தேன். எனக்கு ஆச்சரியம், நம்ம ஊர் கிராமங்கள தான் தகப்பன்மார்கள் பிள்ளைகளை தோல்ல சுமப்பாங்க, இங்க கூட சுமக்கிறாங்களே என்று. அதான் தகப்பனுடைய அன்பு. ஆண்டவர் கூட நம்மை, நீங்க கீழே நடந்தா உனக்கு ஆபத்து, கீழே நிறைய உனக்கு ஆபத்துகள் இருக்கிறத என் தோல் மேல உட்கார்ந்துக, நான் தூக்கி சுமக்கிறேன். நீ தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல ஆண்டவர் சுமந்து கொண்டு வந்தாராம். நீ யோசித்து பாருங்களேன், இந்த வருஷம் முழுவதிலும் எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பிரச்சனைகள் தாக்கின போதிலும் நாம சேதமடையாதபடி, முடங்கி போகாதபடி, அழிந்து போகாதபடி நாம் ஜீவனோட சந்தோஷமா இருக்க காரணம் கர்த்தர் நம்முடைய தேவன் நம்மை தோளின் மேல சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்தவருக்கு நன்றி சொல்லணும்ல. அதனால முழு இருதயத்தோடு ஆண்டவரை துதித்து நன்றி சொன்னா வருகிற வருஷத்திலும் தேவன் உங்களை விசேஷமாய் ஆசீர்வதிப்பார். ஏன்னா நன்றி உள்ள இருதய உள்ளவங்களை தேவன் விசேஷமாய் ஆசீர்வதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நன்றியோடு ஆண்டவரை துதிக்கிறீங்களா? தகப்பனே, இந்த ஆண்டு முழுவதிலும் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவதை போல என்னை சார்ந்தவர்களை, என் குடும்பத்தை சுமந்து கொண்டு வந்தீங்க, பாதுகாத்து நடத்தினீங்க, அதற்காக உங்களுக்கு கோடி 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 ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா, எனக்கு தகப்பனாயிருந்து தூக்கி சுமந்து வந்த அன்பருக்காக ஸ்தோத்திரம். வருகிற வருஷத்துல நீர் எனக்கு தகப்பனாயிருந்து தாங்கி நடத்துவீர் என்று
விசுவாசத்தோடு இப்பொழுதே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.